கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உண்டாக்கினார். பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நூறுமாக கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், வனாந்தர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், வனாந்தர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நூறுமாக கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. Hallelujah, Hallelujah, Hallelujah. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்து கொண்டார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்து கொண்டார். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோம், கத்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது.
வேண்டுமாக கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கவும் அவரை மாட்சிப்படுத்தவும் அவரை உயர்த்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தன்னை நம்புகிற குடும்பங்களுக்கு அவர் எப்பொழுதும் வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதுமில்லை, அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர்களை வெட்கப்பட்டு போக விடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களை கண்டு, வேதனைகளை கண்டு, கஷ்டங்களை கண்டு, சிறை வாழ்வை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை, என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அருகில் இருந்து அவர் விடுதலை வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நாம் பாடினோம் பாருங்கள், பகலை ஆள்வதற்கு ஆண்டவர் கதிரவனை உண்டாக்கினாராம், இரவை ஆள்வதற்கு ஆண்டவர் சந்திரனை உண்டாக்கினாராம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பகலுக்கு சூரியனையும் இரவுக்கு சந்திரனையும் உருவாக்கியது போலதான் என்னையும் உங்களையும் உண்டாக்கிய கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் எங்களை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். எங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டும், இன்றைக்கு என்ன வேண்டும், நாளைக்கு என்ன வேண்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன வேண்டும், எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் அறிந்திருப்பதினாலே நாம் அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் அதனதன் காலத்திலே நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக நான் ஆசீர்வாத கதவை, விண்ணக கதவை திறப்பேன் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தன்னுடைய பொக்கிஷசாலையை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம், எங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை கைவிடாத ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை மறக்காத தெய்வமே உம்மை போற்றுகிறோம், எங்களுக்காக செங்கடலை பிரித்து விட்டவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே உம்மை போற்றுகிறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரென்னை மேன்மையாக வைப்பா, நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லும், கர்த்தரென்னை மேன்மையாக வைப்பா, நான் கலங்கிடவே மாட்டேன். மீண்டும் முதலே சொல்லுவோம், கர்த்தரென்னை மேன்மையாக வைப்பா, நான் கலங்கிடவே மாட்டே. ஏனென்றால் நம் ஆண்டவர் எங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சாம்பலிலே உள்ளவர்களை உயர்த்தி அவர் சிங்காசனத்திலே வைக்கிறாராம். மங்கி எரிகிற திரி அவர் ஒருபோதும் அணைந்து போக விட மாட்டாராம். ஏனென்றால் நம் ஆண்டவர் எங்களை மேன்மையாக வைக்க விரும்புகிற கடவுள். ஜோபுவின் வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வந்தவர், தாவீதின் வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வந்தவர், யோசேப்பின் வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வந்தவர்,
இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையை தருவாராக, உயர்வை தருவாராக, வெற்றியை தருவாராக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். வேண்டுமாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மையும் உண்டாக, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மையும் உண்டாக, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். தூரமாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோம், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். சத்ருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்ருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுவோமா, வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். என்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் சாயலை எனக்கு வழங்கினாரே. என்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் சாயலை எனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். லூருமாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். வேண்டுமாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். என் தேசம் முழுதும் மழை பொழிவார், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுதும் மழை பொழிவார், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் வாரி வழங்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நானும் வாரி வழங்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். வேண்டுமாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா. அப்படியே கரங்களை வெட்டி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி
நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. அன்பானவர்களே, கானா ஒரு திருமண வீட்டிலே குறை வந்த பொழுது இயேசுவின் தாய் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்தது போல நாம் எல்லோரும் இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்திருக்கிறோம். நம் ஆண்டவர் எங்களுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிறவராக இருக்கிறார். எங்களை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளிவிட மாட்டார். நீ என்னிடத்திலே வராதே போ என்று அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். எங்கள் தேவைகளை விசாரிக்கிறவர் அவர். எங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறவர் அவர். எங்கள் கண்ணீரை துடைத்து விடுகிறவர் அவர். அழாதே என் மகனே என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் அவர். விழுந்து போனவர்களை அப்படியே தன் தோளில் சுமந்து செல்லுகிறவர் அவர். அந்த ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதனால்தான் பாடினோம், என் ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி. எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பார், என் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைப்பார், என் இயேசு என் குடும்பத்தை வாழ வைப்பார். அன்பானவர்களே, அதைத்தான் அன்னை மரியாள் சொன்னார்கள். என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. ஏனென்றால் தாழ்மையில் இருந்த என்னை அவர் கடைக்கண் நோக்கி பார்த்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் பாடியது போல ஆண்டவர் தாமே எங்களுக்காக போராடுகிறவர், வழக்காடுகிறவர். எங்களுக்காக தன்னுடைய பொக்கிஷசாலையை திறந்து எங்கள் தேசம் முழுவதும் எங்கள் குடும்பத்திலே அவர் ஆசீர்வாத மழை பெய்யும்படி செய்கிறவர். நாங்கள் கையிடும் காரியங்களை ஆசீர்வதிக்கிறவர். நாங்கள் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்திலே யார் யாரெல்லாம் வெறுமையான கூடையோடு வந்தது போல பலவிதமான துன்பங்களோடும் சுமைகளோடும் பாரங்களோடும் வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லோரும் இப்பொழுது ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். நாம் பாடியது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காட்டுவாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவாராக. அவர்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். இன்றைக்கு இயேசு பார்வையற்றவர்களை அழைத்தது போல அவர் இன்றைக்கு உங்களை தன்னிடத்தில் ஏற்று உங்களை எல்லா விதமான நன்மைகளினாலும் நிரப்புவாராக. நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அற்புதங்களை கண்டவர்களாக செல்வீர்களாக. உங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதத்தோடு போவீர்களாக. கடவுள் தருகிற சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் செல்லும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து தடவை ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்தில். நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, எங்களை மேன்மையாய் வைப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரே. எங்களை மேன்மையாய் வைப்பதற்காக எங்களை தேடி வந்தீரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் இந்த நேரத்தில். நாங்கள் இருளிலே இருந்தவர்கள் ஆண்டவரே, பாவ சேற்றிலே மூழ்கி இருந்தவர்கள் நாங்கள், ஜெபிக்க தெரியாமல் வாழ்ந்தவர்கள், உம்முடைய வார்த்தை அறியாமல் வாழ்ந்தவர்கள், சத்துருவின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அவனுடைய கட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு கிடந்தவர்கள். ஆனாலும் ஆண்டவரே, எங்களை தேடி வந்தீரே, எங்களை மீட்டு கொண்டீரே, எங்களுக்கு புது வாழ்வு தந்தீரே, எங்களுக்கு புது பலன் தந்தீரே, எங்களுக்கு புதிய சந்தோஷத்தை கொடுத்தீரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் உம்மை நம்பினோமோ நீர் எங்களை கைவிடவில்லை. எப்பொழுது நாங்கள் உம்மை நம்பினோமோ நீர் அன்றைக்கு எங்கள் படகுக்குள்ளே வந்து விட்டீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை படகில் நீர் இருப்பதினாலே நீர் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறீர், எப்பொழுதும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறீர், எப்பொழுதும் எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறீர். எங்களை எதிர்த்து வீசுகிற புயலை நீர் அடக்குகிறீர். எங்களை தள்ளாட வைக்கிற எல்லா விதமான அலைகளையும் நீர் அமைதிப்படுத்துகிறீரே. உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்கள் கரங்கள் உம்மை நோக்கியே உயர்ந்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உம்மை நோக்கியே உயர்ந்திருக்கிறது. நீரே எங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம், நீரே எங்கள் இரட்சகர் என்று சொல்லுகிறோம், நீரே எங்களுக்கு அரண் என்று சொல்லுகிறோம், நீரே எங்களுக்கு கோட்டை என்று சொல்லுகிறோம், நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகிறோம், நீரே எங்களுக்கு எங்களை ஆசீர்வதிக்கும் இறைவன் என்று சொல்லுகிறோம். உம்முடைய திருநாமம் போற்றப்படுவதாக, உம்முடைய திருநாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய திருநாமம் எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே மகிமை அடைவதாக. நன்றி இயேசுவே,
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. கர்த்தர் நாமம் துதித்திடுவேன், கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார், இயேசு என்று பாடிடுவேன், பாவமெல்லாம் மறந்திடுவார். எல்லாரும் பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, கர்த்தர் நாமம் துதித்திடுவேன், கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார், இயேசு என்று பாடிடுவேன், பாவமெல்லாம் மறந்திடுவார். ஒருமாக கர்த்தர் நாமம் இயேசு என்று பாடிடுவேன், பாவமெல்லாம் மறந்திடுவான். கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். ஒருமாக கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்துக்கும் நன்றி சொல்வேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்துக்கும் நன்றி சொல்வேன். நான் அனைத்துக்கும் நன்றி சொல்வேன், நான் அனைத்துக்கும் நன்றி சொல்வேன். கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். ஒருமாக கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன், நான் ஆனந்தமாய் பாடிடுவேன், நான் ஆனந்தமாய் பாடிடுவேன், நான் ஆனந்தமாய் பாடிடுவேன். என்ன ஆண்டவர் குறைகள் இல்லையே, பசும்புல் வெளி மீது இளைப்பாறுவேன். என்ன ஆண்டவர் குறைகள் இல்லையே, பசும்புல் வெளி மீது இளைப்பாறுவேன். எப்போதும் எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். ஒருமாக எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். மீண்டுமாக அனைத்திற்கும் நன்றி சொல்வேன், நான் அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். எப்போதும் எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன், நான் அனைத்திற்கும், நான் அனைத்திற்கும் நன்றி சொல்வேன், நான் அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். கர்த்தர் நாமம் துதித்திடுவேன், மகிழ்ச்சியாக கர்த்தர் நாமம்
ஆமாண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறாப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை நீர் துடைக்கிறவர், எங்கள் வேதனைகளை நீர் மாற்றுகிறீர், எங்கள் கஷ்டங்களை அகற்றுகிறீர். அல்லேலூயா. மேண்டுமாக கர்த்தர் நாமம் துதித்திடுவே. ஸ்தோத்திரம்ப்பா. இருள் விலகி போவதற்காக உம்மை போற்றுகிறோம், நோய்கள் குணமடைவதற்காக உம்மை போற்றுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பாவமெல்லாம் மறந்திடுவா, என் பாவமெல்லாம் மறந்திடுவா, என் காயமெல்லாம் மாற்றிடுவா, என் காயமெல்லாம் மாற்றிடுவா, என் புண்களெல்லாம் குணமாக்குவா, என் புண்களெல்லாம் குணமாக்குவா, என் வாழ்வை உயர்த்திடுவா, என் வாழ்வை உயர்த்திடுவா. கைகோட்டி துதிப்பேன், கைகோட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். கைகோட்டி துதிப்பேன், கைகோட்டி நாமம் துதித்திடுவேன். கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார், குருமாக இயேசு என்று பாடிடுவேன். பாவமெல்லாம் மறந்திடுவா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்த தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. எந்த சூழ்நிலையோடு நீங்கள் இருந்தாலும், என்னென்ன பாரங்கள் உங்களை அழுத்தினாலும், எந்தெந்த வேதனைகள் உங்களை நொறுக்கினாலும், நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். கடவுளை நாம் நேசிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் ஜோபுவின் முன்னிலைமையை விட பின்னிலமையை ஆசீர்வதித்தது போல, எங்கள் துன்பத்திலும் எங்கள் கஷ்டத்திலும் எங்கள் வேதனையிலும் எங்கள் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது நம் ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி காட்டுவார். எங்கள் வேதனைகளை எங்கள் கஷ்டங்களைத்தான் எங்களுடைய உயர்வாக அவர் மாற்றி காட்டுகிறார். இப்படியே நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நன்றி இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏழு மணர் அப்படியே முழந்தால் படியிட்டு நம் ஆண்டவரை ஆராதனை செய். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே.
நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம் தந்தையே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் தூயாவியே உம்மை ஆராதிக்கிறோம் தூயாவியே உம்மை ஆராதிக்கிறோம் எல்லோருமாக ஆராதனை கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.